ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திர குடும்பம். அந்த நட்சத்திர குடும்பத்துக்கு மையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை ஒரு குறிப்பிட்ட வேற்றுக்கிரகவாசிகள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் கிரகிச்சிக்க முடியுதா? கண்டிப்பாக உங்களுடைய மனம் இது ஏற்றுக்காது. இது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வச்சா இது ஒருவேளை இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட போகலாம் அப்படின்ற ஒரு ஆன்சர் உங்கள்கிட்ட இருந்து வரும். இந்த கேள்விக்கு கீழே ஒரு நட்சத்திரத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். உண்மையிலேயே இந்த நட்சத்திரத்தை வேற்றுக்கிரகவாசிகள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்களா அல்லது உண்மையான காரணம் தான் என்ன? நம்ம நேரடியாக அந்த நட்சத்திரத்தை விசிட் பண்ணி பார்க்கலாம். இதை கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். மனிதனுக்கு மின்சாரம் அப்படின்றது எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போயே உங்களுக்கு தெரியும். நம்ம மின்சாரங்களை எடுக்கிறதுக்கான மூலங்கள் அப்படின்றது நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு காற்றாலை மூலியமாக எடுக்கக்கூடிய மின்சாரமாக இருக்கட்டும், கடல் அலைகள் மூலியமாக எடுக்கக்கூடிய மின்சாரமாக இருக்கட்டும். குறிப்பாக நம்ம சூரிய ஒளியை பயன்படுத்தி அதிகமான மின்சாரத்தை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். சூரியனுக்கு பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரம் ரொம்பவே அதிகம். இவ்வளவு தூரத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை பயன்படுத்தி நம்ம அளப்பெரிய மெகாவாட் அளவுக்கான மின்சாரத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போது நம்ம அந்த சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் அப்ரோச் பண்ணோம்னா எவ்வளோ மின்சாரத்தை நம்மளால் எடுக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கற்பனைக்கு அடிபட்டது தான் தி டைசன் ஸ்பியர். இந்த பதிவை நீங்கள் இரவுலையோ அல்லது பகல்லையோ பார்க்கலாம். நீங்கள் பகலில் பார்க்குறதா நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வானத்தை பார்க்குறீங்க, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. அதுக்கான காரணம் இது ஒரு சம்மர் சீசன் அப்படின்றத வச்சுக்கோங்க. கோடைக்கால வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதே சூரியனில் நம்ம ஆல்ரெடி கற்பனை பண்ண மாதிரி இதிலிருந்து அதிகமான மின்சாரத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக பூமியில் இருக்கக்கூடிய எல்லா சோலார் பிளேட்டையும் எடுத்துகிட்டு போய் நம்ம சூரியனுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய என்வலப் மாதிரியான ஒரு கவரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வானத்தை பாருங்கள், வெளிச்சம் எவ்வளோ இருக்கும்? ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஈவன் அதோடைய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை நம்ம டைசன் ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம நட்சத்திரம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் மேஜராக நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே மெத்தட் ட்ரான்சியன்ட் மெத்தட். இங்கேருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை பார்க்குறீங்க. அந்த நட்சத்திரம் கண்டிப்பாக வெளிச்சத்தை வெளியேற்றும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளைக்கு அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம் கரெக்டாக குறையுது. அதே மாதிரி அது எப்பயும் போல் அதோடைய பழைய நிலைக்கு வந்துடுது. இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போது அந்த இடத்துல அந்த வெளிச்சத்தை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? அந்த பொருள் கிரகம். ஒரு கிரகம் தான் அதை சுற்றி வருது. அது இத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை கம்ப்ளீட்டாக சுற்றி முடிக்குது அப்படின்ற ஒரு கோட்பாடுக்கு நம்ம வரோம். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் அந்த நட்சத்திரத்துடைய ஒளி ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம ஒரு சில ஸ்கேல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கேலுக்கு கீழே வந்துச்சுன்னா அதில் ஏதோ ஒரு சம்திங் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு வெளிச்சத்தை ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் நமக்கு வெளியேற்றிருக்கு. அதுதான் டேபி அப்படின்ற ஒரு நட்சத்திரம். பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1280 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குள்ள நட்சத்திரம் மாதிரியான ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு குள்ள நட்சத்திரம். 2015 தான் நம்ம இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து அதோடைய வெளிச்சத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கிட்டத்தட்ட 22% வரை அதோடைய வெளிச்சத்தை குறைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயரில் பார்த்தோம்னா 5% வெளிச்சத்தை அது குறைச்சிருக்கு. இது ஒரு சாதாரணமான ஒரு பிரபஞ்ச விதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு சில நிகழ்வுகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதே நட்சத்திரத்தை பார்க்குறீங்க, அதை சுற்றி இதே மாதிரியான ஒரு வெளிச்ச மாறுபாடு ஒன்று வருது. அந்த வெளிச்ச மாறுபாடு அப்படின்றது அந்த நட்சத்திரத்துடைய ஒளியை 1% அல்லது அதற்கு கம்மியான அளவுக்கு அது குறைக்குது. அதுக்கான காரணம் அந்த நட்சத்திரத்தை சுற்றி நம்ம பூமி மாதிரியோ அல்லது பூமியை விட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமோ இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஆனால் அந்த கணக்கிடப்பட்ட 100% அப்படின்றது ரொம்பவே கம்மியாகவே இருந்திருக்கு. உதாரணத்துக்கு 1890 1989 இந்த கால இடைவெளியில் நமக்கு கிடைச்ச டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 0.193 அளவு அதோடைய வெளிச்சத்தை குறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் எக்கச்சக்கமான கதிர்கள் அப்படின்றது நம்மளை நோக்கி வரும். அதாவது வேவ்லென்த், அலைநீளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த நட்சத்திரத்தில் எக்கச்சக்கமான அலைநீளங்கள் அப்படின்றது எது ஒரு பொருள்னால தடுக்கப்பட்டிருக்கு. நம்மள்ட்ட அது கம்ப்ளீட்டாக முழுசாக வந்து சேரலை.
ஸோ ரெண்டு மேஜரான விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளுக்கு வெளிச்சத்தை ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்குது. இரண்டாவது, அலைநிலங்கள் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரலை. இந்த ரெண்டு முக்கியமான கூறுகளையும் ஏதோ ஒரு பொருள் தடுக்குது. நீங்கள் மறுபடியும் நம்மளுடைய முந்தைய கற்பனைக்கு வாங்க. நம்ம சூரியனை சுற்றி பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் வச்சா உங்களால் சூரியனை பார்க்க முடியுமா இல்லையா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. இதே மாதிரி தான் இந்த மெகா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கலாம், அதுதான் அதிலிருந்து வெளிச்சத்தை வெளிவராமல் அதுக்குள்ளேயே வச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுது. 75% விஞ்ஞானிகள் இதை ஏற்றுக்கல, இதை நாங்கள் டிஸ்அக்ரி பண்ணுறோம், இதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்றாங்க. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 25% விஞ்ஞானிகள் எதை ஏற்றிருக்காங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த கற்பனை கதாபாத்திரம் தான். ஒரு மிகப்பெரிய மெகா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்குது. அதுக்கான காரணம் வேற்று கிரகவாசிகள் அதை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, அது வந்து ஒரு கற்பனையான பகுதி, அது பொய் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். அப்போ உண்மையில் அங்கே என்ன தான் நடக்குது? நம்ம இப்போ 75% விஞ்ஞானிகளுடைய கோட்பாடை பார்க்கலாம். இதுலேயே நம்ம பல்வேறு வகையான கோட்பாடுகள் அப்படின்றது இருக்குது. உதாரணத்துக்கு, ஒரு சாரார் இதை சுற்றி கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான கிரகம் இருக்கலாம், அந்த கிரகம் தான் இதை மிகப்பெரிய வெளிச்ச மாறுபாடுக்கு உள்ளாக்குது அப்படின்றாங்க. இன்னொரு ஒரு சாரார் இதை சுற்றி எக்கச்சக்கமான வாயுக்கள் இருக்குது, அது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இதோடைய அடர்த்தி காரணமாக தான் அங்கேருந்து வரக்கூடிய வெளிச்சமும் அலைநீளங்களும் தடுக்கப்படுது. இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறாங்க. அதே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாயு எப்படி உருவாக்கலாம்? இதுக்கு நம்ம ரெண்டு வெவ்வேறு தியரி எடுக்கலாம். ஒன்று, அது ஒரு புரோட்டோஸ்டார் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஒரு புரோட்டோஸ்டார் அப்படின்னா அதை சுற்றி ஒரு ஆக்சலரேஷன் டிஸ்க், அதாவது புரோட்டோ டிஸ்க் அப்படின்றது உருவாகும். இந்த புரோட்டோ டிஸ்க் ஒருவேளை அதோடைய வெளிச்சத்தை கம்மியாக்கியிருக்கலாம். அதுவும் இல்லையா, ஒரு நட்சத்திரம் அதை சுற்றி பல கிரகங்களை உருவாக்குது. அதே சமயம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அழியறதுக்கான காரணமாகவும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு கிரகமோ அல்லது ஒரு கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சந்திரனோ எக்ஸோமோன் அப்படின்லாம், இந்த ரெண்டு பொருட்களில் ஏதோ ஒன்று அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அழிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பாறை துகள்களாக மாறி அது இன்னும் தூசி துகள்களாக மாறி இருக்கு. இதுதான் அதோடைய வெளிச்சத்தை நம்ம கண்ணுக்கு படாமல் மட்டுப்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய கன்க்ளூஷன், கண்டிப்பாக இது டேபி ஸ்டார் ஒரு அறிவார்ந்த வேற்று கிரகவாசிகளினால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நட்சத்திரம் கிடையாது. மீதமுள்ள 75% விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஏற்றுக்கிறலாம், ஏன்னா அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற இந்த விஷயம் ஃப்யூச்சரில் மேபி பொய்யாக கூட போகலாம். ஏன்னா விஞ்ஞான அறிவுன்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லையா? இதே மாதிரி இப்போ வரைக்குமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம், வாவ் அப்படின்ற ஒரு சிக்னல் வேற்று கிரகவாசிகள் நமக்கு அழைப்பி விடுத்த ஒரு குறுஞ்செய்தி அப்படின்றது. ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன? ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வாவ் சிக்னல் நோக்கி நீங்கள் போங்க, அதுக்கான லிங்க் இப்போ ஐகார்டில் ஷோ ஆகும், அல்லது ஐகார்டை செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டாவிஸ்டாருடைய வெளிச்ச மாறுபாடு உண்மையிலேயே விஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரி ஒரு நட்சத்திரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய புரோட்டோடிஸ்க் மூலியமாக அதோடைய வெளிச்சத்தை மறைக்கிறதுனாலையா? உங்களுடைய கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வினோதமான விண்வெளி சேர்ந்த பயணத்தில் நான் எங்கள்கிட்ட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூல லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.